மதுரையில் காலணி விற்பனை கடைகளுக்கு அனுமதி அளிக்கக் கோரி வியாபாரிகள் ஏராளமானோர் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். தமிழகத்தில் மதுபான கடைகள், தேநீர் கடைகள் உள்ளிட்ட பல்வேறு கடைகள் திறக்க அனுமதி அளிக்கப்பட்ட நிலையில் ஜவுளி கடைகள், காலணி விற்பனை கடைகள் போன்றவற்றிற்கு தொடர்ந்து தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் காலணி விற்பனையை நம்பியுள்ள பல்லாயிரக்கணக்கான வியாபாரிகள் மற்றும் அதனை சார்ந்த தொழிலாளர்கள் தங்களது வாழ்வாதாரத்தை இழந்துள்ளதாகவும், பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய காலணிகளின் தேவை அறிந்து உடனடியாக உரிய வழிகாட்டுதல்களுடன் காலணி விற்பனை கடைகளை திறக்க அனுமதி அளிக்க வேண்டும் என செப்பல் பஜாஸ் சங்கத்தின் சார்பில் காலணி கடை வியாபாரிகள் ஏராளமானோர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த சங்கத்தின் செயலாளர் லியாகத் அலி, தமிழக அரசு காலணி கடைகளை திறக்க அனுமதி அளிக்க வேண்டும் என தெரிவித்தனர். இன்றைய தினம் மதுரை மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் சந்தித்து காலணி வியாபாரம் செய்வதற்கு தளர்வுகள் அறிவிக்க கோரி மனு கொடுக்க வந்திருக்கின்றோம். காலணி வியாபாரிகள் ஒவ்வொரு குடும்பத்திலும் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு சொல்லான துன்பத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். எனவே எங்களுடைய துன்பத்தை வெளிப்படுத்தவும் அதே சமயத்தில் தளர்வுகள் அறிவிக்க கோரியும் காலணிகள் இந்த நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல ஒவ்வொரு தொழிலாளிகளுக்கும் எந்த அளவுக்கு முக்கியமானது என்பதை அறிவுறுத்தும் விதமாகவும் இந்த தினம் நாம் மனு கொடுக்க வந்திருக்கின்றோம். மதுரை மாநில குறைந்தபட்சம் 1000 கடைகளுக்கு குறையாமல் இருக்கின்றது. அதே சமயத்தில் தமிழகம் அளவுக்கு பார்த்தோமேனால் 100,000 கடைகள், 100,000 குடும்பங்கள் வாழ்வாதாரம் இல்லாமல் தத்தெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. வருமான இழப்பு என்று சொல்கின்ற பொழுது ஒரு நாளைக்கு 1,000,000 ரூபாய் ஒரு இழப்பு ஏற்படுகிறது. எனவே வாழ்வாதாரம் இழந்து தவிக்கும் இந்த காலணி வியாபார குடும்பத்திற்கு அரசு உடனடியாக தளர்வுகள் ஏற்படுத்தி வியாபாரம் செய்ய அனுமதி அளிக்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறோம்.